வெங்காய ரசம் செய்யற அன்னைக்கு புளிய ஊற வச்சுக்கிறேன். தக்காளி வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் இருக்கும், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. நல்லா நான் ஒரு டீஸ்பூன் வச்சுக்கிறேன். சும்மா கடுகு வந்து தாளிக்கிற அளவு தான், ஒரு ஸ்பூன் ஒன்றும் இல்லை. தக்காளி நல்லா கடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டேன். கொதிக்க விடணும் நல்லா. கொத்தமல்லி தேவையான அளவு கிள்ளி வச்சிருக்கேன். கொஞ்சம் ரசம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சேன்னா இருக்கிற காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய் கூட வேணாலும் போட்டுக்கலாம். அதான் ரசம் கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு, எடுத்து ஊற்றிடுறேன். ரசம் முடிஞ்சிருச்சு வேலை. ரசம் வச்சாலும் கொஞ்சோண்டு கழுவி தண்ணி ஊற்றணும், ஊற்றினாதான் வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் ரசம். வெங்காய ரசம் ரெடி பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அடிங்க.